ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு பேனில் வந்து ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ், ஆனியன், தக்காளி, கறிவேப்பிலை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வந்து ஆடெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வெஜிடபிள்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு இது நல்லா வதங்கினா போதும். என்னோடய சேனலை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக வந்து மிளகாய் பண்ணிக்கோங்க. சால்ட் ரொம்ப ஏன்னா இது வந்து மிக்சோவ சப்பாத்தி வச்சு பண்ண போகிறோம். சப்பாத்தியே சால்ட் பண்ணிக்கும். ஸோ நம்ம சால்ட்டு வச்சு பொறுத்து நம்ம சால்ட் சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன சாஸ் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சோயா சாஸ் தான் இருக்குது. ஸோ நான் சோயா சாஸை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வதங்கினதும் என்கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் பீனட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பீனட்ஸ் கொடுத்து எல்லாம் ஆட் பண்ணி என்ன ஒரு கிரன்ச்சி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த சப்பாத்தி மீந்து போனது இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி நான் வந்து அதை வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா வதங்கி போகிறேன். இந்த மசாலாஸ் அண்ட் ஆட் பண்ண மசாலாவும் இந்த சப்பாத்தியும் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததும் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் ஒரு நல்ல ஒரு பழம், ஒரு பப்பாயா, நான் வந்து பப்பாயா எடுத்துக்கிறேன். ஸோ நான் பப்பாயா ஃப்ரூட் கூட இதை சேர்த்து நான் சர்வ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் புதுசாக நீங்கள் வந்து செய்து கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி, உங்கள் கிட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இது புதுசாக இருக்குது, இந்த மாதிரி டிஷ் வந்து எப்படியும் பண்ணலாமா சொல்லிட்டு. ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ் தான். நம்ம எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வர எதுவும் வந்து நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நம்ம